சென்னை தீநகர் மொத்த நகை வியாபாரியிடம் கொள்ளையடித்த கொள்ளையனின் காதலி போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரம் என்ன? சென்னை தீநகரில் கடந்த 21ஆம் தேதி நகைக்கடை மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய கடையில் கிட்டத்தட்ட 4.5 கிலோ தங்க நகையானது கொள்ளையடிக்கப்பட்டது. சுமார் 2.5 கோடி மதிப்பிலான இந்த தங்க நகையை வந்து கொள்ளையடித்து சென்ற கொள்ளையனை 5 தனிப்படை அமைத்து போலீசார் தொடர்ந்து தேடி வந்த நிலையில் தற்பொழுது திருவள்ளூரை சேர்ந்த கொள்ளையன் ஒருவர் தான் இந்த கொள்ளை சம்பவத்தை ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவருடைய காதலியை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தொடர்ந்து அந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த கொள்ளையனை தேடக்கூடிய பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. கண்காணிப்பு கேமரா காட்சியில் அந்த ஒரே ஒரு கொள்ளையன் தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக தங்க நகைகள் மட்டுமல்லாமல் வைர மற்றும் வெள்ளி பொருட்கள் எல்லாம் கொள்ளை போயிருந்தது. கொள்ளையடித்து விட்டு தப்பியோடிய அந்த நபரை தேடக்கூடிய பணியில் தொடர்ந்து போலீசார் ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவருடைய காதலி திருவள்ளூரில் தலைமறைவாக இருந்துள்ளார். அவரை பிடித்து தப்பியோடிய கொள்ளையனை தொடர்ந்து அவரிடம் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல். விஜயதசமியை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம்